இன்னைக்கு நாட்டில் சூப்பரான ஒரு தொழில் எதுன்னு கேட்டால் அது அரசியல்வாதியாக இருக்கிறது தான். அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்காகட்டும் மரியாதையாகட்டும் அன்னை நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி டப்புன்னு காலில் உழக்கூடிய விஷயத்தில் இருந்து வெள்ளை வேட்டி வெள்ளைச்சட்டை மனசில் எவ்வளவு கரை இருந்தாலும் வெளியில் ஒயிட் ஷர்ட்டும் வெள்ளை வேட்டியும் கட்டும்போது இருக்கக்கூடிய கௌரவம் இருக்கே ஐயோ அப்பப்பப்பா, அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை அடிச்சுக்கவே முடியாது. காமராஜர் கதர் வேட்டி பண்ணார், அதுக்கப்புறம் காந்தி வந்து கதரில் ஆடை கொடுத்துங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த காலம். இப்போ கதர் அப்படிங்கிறதே வந்து வித்தியாசமான ரகரகமாக ராமராஜ் வேட்டிகளில் தொடங்கி வகை வகையான வந்து உயர் ரக ஆடைகளை வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி தொட்டு பார்த்தா போதும் அப்படியே பட்டில் மின்னுறாங்க அரசியல்வாதிகள். அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் சிறப்பான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில நேரத்தில் ஜெயிலுக்கும் போயிட்டுருக்காங்க. இடையில ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிகைன் குட்ஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதில் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தார். அதில் நம்ம சகோதரர் ராவுடையப்பன் தான் அந்த பேட்டி எடுத்திருந்தார். கார்லேயே போயிட்டு பேசக்கூடிய நிகழ்வு. சிறையில் எப்படிங்கய்யா, சூப்பராக இருந்ததா, எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா, வந்து வீட்டில் நல்லா சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்க, சிறையில் சிரமப்பட்டிருப்பீங்களே, நீங்கள் வேற சிறை சூப்பராக இருக்கும், என்ன லைட்டாக கொஞ்சம் கொசு கடிச்சிச்சு அம்பிட்டு தானே தவிர அதுவும் இந்த கொசுவலெல்லாம் கொடுத்தாங்க, அப்படி இருந்தாலும் வந்து இந்த பயவுல கொசு வந்து கடிச்சு பிடிச்சி அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டையும் ரொம்ப ஜாலியாக பேசுவார். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். புழல் சிறைக்கு வந்து நேராக போயிருந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பார்க்கும்போது வெளியில் தான் பார்க்கும்போது ஒரு மாதிரி பாவமாக இருப்பாங்களே தவிர உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள்லாம் ஏராளம். ஜெயக்குமார் சொல்லக்கூடிய விஷயமே செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சூப்பராக வந்து கரிசோறு போட்டுருவாங்க, ஸோ நமக்கு வந்து கவலையே இருக்காது, ஞாயிற்றுக்கிழமையே கரிசோறு போட்டுருவாங்க, இப்படி ஏ கிளாஸில் இருக்கக்கூடிய வசதிகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருப்பார். அதே மாதிரியான வசதிகளும் அதை விட கூடுதலான வசதிகளும் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில உண்மைகள் வெளியில் வந்தாலும் சிறை அதிகாரிகள் அவங்களுடைய வரம்புக்கு உட்பட்டு தான் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்றையும் அமைச்சர் ரகுபதி சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம கூர்நோக்கி பார்க்க வேண்டியது இருக்குது, சிந்தித்து செயல்பட வேண்டியது இருக்குது. இது தவிர்த்து வந்து செந்தில் பாலாஜியினுடைய சிறை வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அவரை ஒரு தியாகியாக மாற்றுவதற்கான முயற்சியை திமுக எடுக்குதா அப்படிங்கிறத தாண்டி, ஒரு விவசாய பின்னணி குடும்பத்தில் இருந்து வந்து 21 வயசில் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சு 48 வயசில் நெஞ்சு வலி வரைக்கும் அவர் கடந்து வந்த அரசியல் பாதை அப்படிங்கிறது ஒரு முள் கிரீடம் தான். மலையேற போனாலும் மச்சினை தயவு வேணும்பாங்க, அதை விட தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படிங்கிற வார்த்தை தான் செந்தில் பாலாஜிக்கு சரியாக வரும். ஏன் அப்படின்னா அவருடைய மனைவி மேகலாவுக்கு தம்பி இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்கிறதுனால அந்த மச்சானை விட்டுருவோம், தம்பியை தூக்கி பிடிச்சிக்குவோம். ஏன் அப்படின்னா அமலாக்கத்துறையும் அவருடைய தம்பியை தான் இன்றைக்கி வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்களாம். சரி பிரசாத், இந்த அசோக் அப்படிங்கிற அந்த கேண்டிடேட்டு இப்போ எங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அசோக்குங்கிற ஒரே ஒரு ஆசாமியால் தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜி இவ்வளோ பெரிய இடத்துக்கும் போயிருக்காரு. அதே செந்தில் பாலாஜி இவ்வளோ தூரம் சிறையில் போய் இவ்வளோ வசதியாக வாழ்கிறதுக்கு காரணமும் சிறையில் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு காரணமும் அசோக் தான் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையிலையும் மிக இல்லை. முதல் முதல்ல செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்கு எப்படி மாட்டினார் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்படிங்கிற அந்த அமைச்சருடைய வீட்டில் தான் அண்ணாமலையினுடைய அக்காய் நல்லதாய் வந்து வாடகைக்கு குடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்ல வெளியில் வருது. இப்போது அண்ணாமலை நல்லதாயை பார்க்குறதுக்கு வந்த பழக்கத்தின் அடிப்படையில் தான் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் அண்ணாமலைக்கும் இடையில் ஒரு நெருங்கிய உறவு ஏற்படுது. இந்த உறவு நாளை பின்ன பலப்பட்டு நட்பாக மாறுது. அப்படி நட்பாக மாறும்போது அண்ணாமலையும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஸோ செந்தில் பாலாஜி இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வப்போது கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே செந்தில் பாலாஜியை பற்றி சொல்கிறத விட செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்கு பற்றி புலம்பி தீக்குறாங்க நல்லதாய். ஏன் அப்படின்னா இவங்க எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு நல்லா வந்து பேசக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காங்க, நட்பு அடிப்படையாக இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவரங்கள் எல்லாமே நல்லதாய் மூலியமாக அண்ணாமலைக்கு தெரிய வருது. அப்படி அண்ணாமலைக்கு கிடைச்ச எம்ஆர் பாஸ்கர் மூலியமாக கிடைச்ச தகவல்கள் எல்லாமே டெல்லிக்கு போனதுக்கு பிறகு தான் விவரங்கள் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இப்படி அதிரடியான ரெய்டுகள்லாம் அதற்கு பிறகு தான் வந்திருக்கு. சரி, செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அப்படி என்னதாப்பா பண்ணிட்டாரு, அவர் ஒரு அப்பாவி இல்லையா, அவரை பார்த்தா அப்படியா தெரியுது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் மக்கள் கேட்கலாம். ஆனால் அவர் யார் அப்படிங்கிறத விட அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. மாயனூர் கார்த்தி அப்படிங்கிற ஒரு நபர், அவர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பியினுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க.
இந்த நபர் தான் சக்தி மிஸ் அவர் வச்சுருக்கார். அந்த இடத்துல தான் இடையில அமலாக்கத்துறை ரெய்டெலாம் போய் நிறையா ஆவணங்களெல்லாம் கைப்பற்றினதாக செய்தித்தாள்கள் எல்லாம் செய்தி வெளியாக இருந்தது. இந்த சக்தி இதுக்கு சொந்தக்காரர் தான் இந்த மாயனூர் கார்த்தி. மாயனூர் கார்த்தி தான் டோட்டலாக இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மாகில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கார். செந்தில் பாலாஜிகிட்ட போய் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்டாங்களே, 10 ரூபா என்னாச்சு, 10 ரூபா கூடுதலாக வாங்குகிறாங்க, எந்த இடத்துல வந்து கூடுதலாக வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள், அந்த இடத்துல வந்து நான் செக் பண்ணுறேன் சார், எல்லா இடத்துலையும் அப்படி தான் வாங்குகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் பத்திரிகையாளர்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கு இடையில ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்ததே. இந்த மாதிரியான விவரங்கள் கூட செந்தில் பாலாஜிக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் செந்தில் பாலாஜியினுடைய தம்பியோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய மாயனூர் கார்த்திக்கு எல்லா விவரமும் தெரியும். ஏன் அப்படின்னா அந்த 10 ரூபா கலெக்ஷன் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த மாயனூர் கார்த்தி தான் அப்படிங்கிறாங்க. மாயனூர் கார்த்தியையும் அமலாக்கத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இவர் தான் வந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் பணியாளர்களை, தனக்கு தெரிந்தவர்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க மூலியமாக குண்டர்கள் நிறையா பேரை வந்து ஆள் செக்யூரிட்டிக்கு வந்து உருவாக்கி இப்படி ஏகப்பட்ட வேலைகளை சொந்தக்காரராக இருக்காராம் மாயனூர் கார்த்தி. இந்த மாயனூர் கார்த்தி மூலியமா அதிகமான அளவில் வருவாய் வர்றதுனால தனியாக இவருக்குன்னே ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்கு சூப்பராக அவரை கவனிச்சுக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வளம் வருது. இவர் மேலேயும் அமலாக்கத்துறையினுடைய கண் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெரிய டீலிங் இருக்கக்கூடிய ஆள், டெண்டரில் ரொம்ப பேர் வாங்கக்கூடிய ஆள், சங்கரானந்த் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் யாருன்னா செந்தில் பாலாஜியினுடைய ஃப்ரெண்டு. நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து போக்குவரத்துறையிலேருந்து இருக்கக்கூடிய ஏடிஎம்கே பீரியட்லேயே வந்து அவர் ஏகப்பட்ட பணங்கள்லாம் வாங்கி பஞ்சாயத்தாச்சு இல்லையா, அது எல்லாமே இந்த பினாமி இவருடைய பேரில் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்கிறாங்க. அதனால தான் செந்தில் பாலாஜி தைரியமாக அரெஸ்ட் ஆகியிருந்தப்பையும் அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். 2006 முன்னாடி எப்படி ஃபஸ்ட்டு அவர் வீட்டுக்கு ரைடு வந்ததில், 2006 அப்புறம் நான் எந்த விதமான சொத்துமே வாங்கலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாகவே பதிவு செஞ்சுருந்தார். கிட்டத்தட்ட 2.84 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர் மட்டும்தான் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறதோட முடிச்சுக்கிட்டாங்க. செந்தில் பாலாஜி ஆசைப்பட்டு கட்டின வந்து ஒரே ஒரு வீடு மட்டும்தான், அந்த வீட்லேயும் அவரை குடிபுகாமல் கடைசியில் புழல் சிறையில் போய் உட்கார வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்கும் மாயனூர் கார்த்தியும் அதுக்கப்புறம் டெண்டர் விவகாரங்களில் பெரிய அளவில் ஆட்டையை போட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரே கஸ்டடியாக வச்சுருக்கக்கூடிய அந்த சங்கரானந்த் அப்படிங்கிற நபர், இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் செந்தில் பாலாஜியை காவு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கரும் பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலையும் தகவலை சேர்த்துச்சு, டெல்லிக்கு அனுப்பி ரெய்டு வருது எல்லாம் ஓகே. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திமுகவினுடைய உட்கட்சி பூசல்னால தான் அமலாக்கத்துறையிட்ட செந்தில் பாலாஜி மாட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். திருச்சியில் முக்கியமான அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா கே என் நேர் அவர்கள். அவர் புல்லட்டை எடுத்துகிட்டு கிளம்புனார் அப்படின்னா ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே அவருக்கான மரியாதை, அண்ணா வணக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே போட்டிருக்கக்கூடிய துண்டெல்லாம் எடுத்து அக்கில்ல வச்சுக்கிட்டு திரிகிற ஆம்பளைங்க திருச்சி பக்கம் ஏராளம். அப்படி திருச்சியவே ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடியவர் தான் கே என் நேரு. கலைஞர் காலத்தில் இருந்து கலைஞர் ஒரு மீட்டிங் போடுறாரு அப்படின்னா அது ஃபஸ்ட்டு மீட்டிங் திருச்சியாக தான் இருக்கும். அந்த வகையில் கே என் நேரு அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது வானளாவியது. திருச்சியில் இருக்கக்கூடிய வானம் கூட அவரை கேட்டுட்டு தான் மழை பொழியும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு செல்வாக்கு மிக்க நபராக இருக்கக்கூடியவர் தான் கே என் நேரு. அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பக்கம் திரும்புகிறாங்க. அதுக்கு காரணமே செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்லப்படுது. டோட்டலாக செந்தில் பாலாஜி கரூரில் இருந்துட்டு, எங்கே திருச்சியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கரூர் இல்லையா, அப்படி இருக்கும்போது 2 மணி நேரம் ட்ராவலு, அந்த 2 மணி நேரம் ட்ராவல் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னா திருச்சியவே டேக் ஓவர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் செந்தில் பாலாஜி திமுகவினர் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்ட்ட பேசினதாலாம் ஏகப்பட்ட செய்திகள் வந்து அந்த பீரியட்லேயே வளம் வந்தது. ஏன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா கரூரை தாண்டி திருச்சியில் நான் காலடி எடுத்து வச்சேன் அப்படின்னா டோட்டல் திருச்சியை நான் கைப்பற்றிடுவேன் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் ஓடிட்டு இருந்திருக்கு. திருச்சியில் இருக்கக்கூடிய கே என் நேரு அவர்கள் வந்து திருச்சி சிவாட்டை பஞ்சாயத்து பண்ண முடிஞ்சிச்சு. அவருடைய வீட்டில் வந்து இருக்கக்கூடிய கார்லாம் வந்து அடித்து உடச்சப்போ வந்து நேரடியாக கூப்பிட்டு பஞ்சாயத்தெல்லாம் வச்சாங்க மு க ஸ்டாலின் அறிவாலயத்தில் வச்சு.
அது அந்த பஞ்சாயத்தை கே என் நேருவால் எளிமையாக ஃபேஸ் பண்ண முடிஞ்சு திருச்சி சிவா ஒதுங்கிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அப்படி அவரால் செய்ய முடியல. டைரெக்டாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்ட்ட கடை அந்த ரூட்டை மாற்றி விட்டார் செந்தில் பாலாஜி. ஸோ கே நேரிட்ட இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாமே அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட போய் சரண்டர் ஆனதுக்கப்புறம் தான் பிரச்சனையே பூதாகரமாகுது. கலைஞருடைய பிறந்த நாளைக்கு பரிசு பொருட்கள் எல்லாமே ஒவ்வொரு இடங்கள்லையும் தேக்கி வச்சுருந்தது. அந்த வேலைகள் எல்லாமே செந்தில் பாலாஜிகிட்ட தான் ஒப்படைச்சி கொடுத்தாங்க. ஏன்னா டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விடயம் செந்தில் பாலாஜிகிட்ட தான் இருந்தது அப்படிங்கிறதுனால செந்தில் பாலாஜி மூலிமா பரிசு பொருட்கள் எல்லாமே ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து திமுகவில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அமைப்புகள் எல்லாத்துக்குமே டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது. இது எல்லா பொறுப்புமே செந்தில் பாலாஜிகிட்ட கொடுத்தப்போ முக ஸ்டாலின் முதல்வரா இல்லை செந்தில் பாலாஜி முதல்வரா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்களையே கோவப்பட வச்சது. இவர் அனுப்பிச்சிருக்காரு கலைஞருடைய பரிசு பொருட்களை இவர் ஏன் அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு கசப்பான நிகழ்வுகள்லாம் ஏகப்பட்டது வந்ததாக செய்தித்தாள்களில் செய்திகள் வெளியாச்சு. இந்த விஷயத்தை தான் மையப்படுத்தி திருச்சியில் இருக்கக்கூடிய கே என் நேரு, கே என் நேரு செஞ்சாரா இல்லை கே என் நேருவினுடைய உதவியாளர்கள் செஞ்சாங்களா இல்லை திருச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் செஞ்சாங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் திருச்சியில் இருந்து தான் டெல்லிக்கு அமலாக்கத்துறைக்கு தகவல் பறந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட இல்லீகலான ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத திருச்சியில் இருந்து போன தகவல் அடிப்படையில் தான் அங்கேருந்து ரெய்டே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பதிவு செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு ரசிக்காத மு க ஸ்டாலின் அமைச்சர்களுடைய நடந்த இடையில மீட்டிங்கில் வந்து பயங்கரமாக இதை பற்றி பேசியிருக்காருங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. தொடர்ந்து சீனியர் அமைச்சர்கள் மேலே பயங்கர கடுப்புல இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் கலைஞர் உதவித்தொகை 40 லட்சம் குடும்பங்களுக்கு தான் போய் சேரப்போகுது அப்படிங்கிற தகவலும் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக தான் வெளியில் போயிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சங்கட்டமாக பதிவு செஞ்சுருக்கார். நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிறது மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிறத நீங்களே ஸ்ட்ராங்காக சொல்லலை அப்படின்னா வெறுமான 40 லட்சம் குடும்பங்களுக்காக மட்டும்தான் இந்த திட்டம் அப்படின்னு நீங்கள் போய் பறைசாற்றும் போது ஒட்டுமொத்த மக்களும் வந்து நம்ம மேலே நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆகிறாதா அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. தங்கம் தென்னரசு அவர்கள் மட்டும்தான் இந்த 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சதுனால அவருக்கு மட்டும் அமைச்சரவையில் ஒரு சின்ன கிளாப் விழுந்திருக்கு. ஸோ இப்படி எல்லா விவரங்களுமே சத்தமே இல்லாமல் சீனியர் அமைச்சர்கள் எல்லாமே தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷ்னால் டோட்டலாக திமுகவில் உட்கட்சி பூசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால செந்தில் பாலாஜியை பலிகடா ஆக்கிரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எடுத்த அந்த பெரிய ஆயுதம் தான் இன்னைக்கு அமலாக்கத்துறையினுடைய கையில் செந்தில் பாலாஜி சிக்கி சின்னாபவனம் ஆகிட்டுருக்காரு. இதில் தனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் அசோக் வந்து ஒவ்வொரு ஏரியாவாக பெங்களூர் அதுக்கப்புறம் மியான்மர் வழியாக தரை வழியாக வந்து ட்ராவல் ஆகி வெவ்வேறு கண்ட்ரீஸுக்கெலாம் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகுது. ஆனால் அவர் எந்த வெளிநாடு போனாலும் சரி ஈடி பிடிச்சி உள்ளே அமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வெளியாகிட்டுருக்கு. ஸோ ஈடிட்டிருந்து தப்ப முடியாது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் உள்ளூரில் இருக்கிறத விட வெளியூருக்கு போயிட்டீங்க அப்படின்னா தான் ஈஸியாக வந்து உங்களை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட முடியும். வெளிநாட்டில் போய் வந்து உங்களை பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் அசிங்கம் அப்படிங்கிறதுனால வாய்தா மட்டும் கேட்டுக்கிட்டு நெஞ்சு வலி இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ உங்களுடைய இரத்த உறவுகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான நெஞ்சு வலிகள் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் வந்து கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உடன்பிறப்பே அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரவங்க திமுக அப்படிங்கிறதுனால இந்த உடன்பிறப்புக்கு நெஞ்சு வலி இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் நம்புறதுக்கு தயாராகிக்கோங்க. இடையில பொன்முடி சைடில் நடந்த ரெய்டையும் பேச வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா பொன்முடியை பார்த்து உயர்கல்வித்துறையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தை எல்லாத்தையுமே பக்காவாக ஹேண்டில் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் போஸ்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தரோட போய் சண்டை போடுறது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருக்குது. தீட்சகர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க சொந்தக்காரவங்களுக்கு தான் வந்து நீங்கள் அடுத்தடுத்த பதிவாளர் போஸ்டிங்லாம் கொடுப்பீங்களா? அப்போ எம்ஐடியில் இருக்கக்கூடிய அவங்க அந்த வேலையை யார் பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐடியில் ஏற்கனவே பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரை தூக்கி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பதிவாளர் பொறுப்பையும் சேர்த்து பாருங்கள் அப்படின்னு வந்து துணைவேந்தர் சொல்லக்கூடிய விஷயங்களை அமைச்சர் ரசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்
அண்ணா பல்கலைக்கழகத்தை தாண்டி அமைச்சர் பொன்முடியை கடுப்பாக்கி இருக்கிறதுக்கு காரணம் அவர் மேலே வந்த ரெய்டு தான். ஸோ எல்லாருமே பணத்தை வந்து வீட்டில் தான் வைப்பாங்க, அதே மாதிரி அவர் ஃபாரின் கரன்சியை வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதில் என்ன தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் பொன்முடியை போட்டு விளாசி எடுத்திருக்காராம் அமுக ஸ்டாலின். எது எப்படியோ செந்தில் பாலாஜியில் ஆரம்பித்து செந்தில் பாலாஜியினுடைய தம்பிக்கு டிராவல் பண்ணி பொன்முடி வரைக்கும் வந்து ஓடியிருக்கு. பொன்முடியை கைது செய்யாததுக்கு காரணம் நெகட்டிவ் இமேஜ் வந்து தமிழ்நாட்டில் கிரியேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பாஜக புரிஞ்சுக்கிருச்சு அப்படிங்கிறதுனால தான் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு டிஎம்கேவை சுற்றி, ஆனால் இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் உட்கட்சி புசலுக்குள்ளே டிஎம்கே அடிச்சுக்கிட்டு நாறிக்கிட்டு இருக்கு. இதனால் மக்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் 2024 எலெக்ஷனில் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி மத்தியில் இருக்கக்கூடிய ஆளக்கூடியவங்களுக்கு தான் பெரிய அளவிலான அதிகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் மத்தியில் இருக்கக்கூடியது பாஜக அரசு, அந்த பாஜக அரசு இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்காட்டி வீரர்களை தூக்கி நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம் நெருங்கிட்டு இருக்கு. மக்களே செய்திகளை தெரிஞ்சுக்கோங்க, அந்த செய்திகள் மூலியமாக இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளையும் தெரிஞ்சுக்கோங்க. அதை சொல்கிறது தான் என்னுடைய வேலை, ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.